நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கலாங்க சரிங்க வீடியோ பல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த சேத்துப்பாறை பகுதியை சேர்ந்தவர் தான் முப்பத்தி ஐந்து வயதான விவசாயி வினோத்குமார் இவருக்கும் மதுரை செல்லூர் பூந்தமல்லி நகரைச் சேர்ந்த ஈஸ்வரிக்கும் கடந்த ஆண்டு திலக்கோட்டையில் உள்ள தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றது கும்பூர் வயல் என்ற இடத்தில் உள்ள முத்து என்போரின் தோட்டத்தில்தான் குத்தையைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார் வினோத்குமார் அந்த தோட்டத்தில் உள்ள வீட்டிலேயே மனைவியுடன் தங்கியிருந்தார் இந்நிலையில்தான் வியாழக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவில் தனது மனைவி துணி துவைக்கும் போது வலிக்கு விழுந்து விட்டதாக தனது மாமனாருக்கும் போலீசாருக்கும் வினோத்குமார் தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கொடைக்கானல் போலீசார் ஈஸ்வரின் உடலை கைப்பற்றி கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ஈஸ்வரியின் மரணம் குறித்து விசாரணையும் தொடங்கினர் மனைவியின் உடலுடன் கொடைக்களன் அரசு மருத்துவமனைக்கு சென்ற வினோத்குமார் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் ஒப்படைக்கப்பட்ட மனைவியின் உடலை பார்த்து கதறி அழுதபடி இருந்தார் வினோத்குமாரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் தங்களது விசாரணையை அவர் பக்கம் திருப்பினர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மனைவி துவை துணி துவைக்கும் போது தவறி விழுந்தே இறந்து விட்டதாக திரும்ப திரும்ப கூறியுள்ளார் வினோத்குமார் அவரது பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் தங்கள் பாணியில் துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணை தன் பக்கம் திரும்பியதை அடுத்து அங்கிருந்து நழுவிய வினோத்குமார் வில்லப்பட்டி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தார் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று வினோத்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் தனது அத்தை மகளான வேளாங்கண்ணியுடன் சேர்ந்து தனது மனைவியை தீர்த்து கூறினார் இதையடுத்து பெருமாள்மலை அருகே உள்ள கம்பம் நடராஜன் நகர் பகுதியில் மறைந்திருந்த வேளாங்கண்ணியையும் பிடித்த போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அதிர்ச்சி தகவலும் வெளியானது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரை குலத்தை சேர்ந்தவர்தான் முப்பத்தைந்து வயதான வேளாங்கண்ணியின் வினோத்குமாரின் அத்தை மகள் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வேளாங்கண்ணியின் கணவரான மனோஜ் மனோகரன் உடல்நிலை குறைவால் உயிரிழந்து விட்டார் இதையடுத்து அத்தை மகள் வேளாங்கண்ணிக்கும் ஆதரவாக வினோத்குமார் இருந்துள்ளார் இருவருக்கும் இடையிலான உறவு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இந்நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொடைக்கானலைச் சேர்ந்த கீர்த்தனா என்ற பெண்ணை வினோத்குமார் திருமணமும் செய்தார் வேளாங்கண்ணியுடனான தொடர்பால் கீர்த்தனா வினோத்குமார் விவாகரத்து பெற்று சென்றார் இதையடுத்து வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியுடனான தொடர்பை மறைத்து கடந்த ஆண்டு ஈஸ்வரி என்ற பெண்ணையும் வினோத்குமார் திருமணம் செய்தார் திருமணத்துக்குப் பிறகு மனைவியுடன் கும்பூர் வயலில் வினோத்குமார் குடியேறினார் திருமணமானவுடன் தன்னை மறந்துவிட்டு மனைவியுடன் குடும்பம் நடத்தியதை வேளாங்கண்ணியால் தாங்க முடியவில்லை இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பூர் வயலுக்கு சென்று வினோத்குமார் மற்றும் அவரது மனைவியிடம் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து ஈஸ்வரி கொடைக்கானல் மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் சமரசம் பேசி வேளாங்கண்ணியை அனுப்பினர் இனி வினோத்குமாருடன் பழக கூடாது என்றும் எச்சரித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த வேளாங்கண்ணி தங்களது உறவுக்கு தடையாக இருக்கும் ஈஸ்வரியை தீட்டுக்கட்ட முடிவு செய்தார் ஈஸ்வரியின் கணவரான வினோத்குமாரிடம் நைசாக பேசி சம்மதமும் வாங்கினார் இருவரும் சேர்ந்து ஈஸ்வரியை கொலை செய்ய திட்டமும் தீட்டியுள்ளனர் அதன்படி வியாழக்கிழமை மாலையில் கும்பூர் வயல் பகுதிக்கு சென்ற தனியாக இருந்த ஈஸ்வரிடம் வேளாங்கண்ணி தகராறு செய்துள்ளார் பின்னர் அவரை கீழே தள்ளி வாயை பொத்தியும் உள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த வினோத்குமாரும் சேர்ந்து கைகளையும் கால்களையும் பிடித்து கொள்ள வேளாங்கண்ணி ஈஸ்வரியின் வாயையும் மூக்கையும் இறுக்க மூடியுள்ளார் இதில் மூச்சு திணறி வாயில் ரத்தம் கக்கி ஈஸ்வரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயர்ந்துள்ளார் இதையடுத்து கொலையை மறைப்பதற்காக அருகில் உள்ள துணி துவைக்கும் இடத்தில் அவரை இழுத்து போட்டுள்ளனர் வேளாங்கண்ணியை அங்கிருந்து அனுப்பிவிட்டு அருகில் இருந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் வினோத்குமார் தகவல் கொடுத்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது அடுத்து இருவரையுமே கொடைக்கானல் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கொலை நடைபெற்ற பத்து மணி நேரத்தில் துரிதனமாக செயல்பட்டு கொலையாளிகளை கைது செய்த கொடைக்கானல் போலீசாரை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர்